அக்டோபர் 13 ரிலீஸ்க்கு பிளான் போட்ட எஸ்எஸ் ராஜமௌலியோட ட்ரிப்ளார் இப்போ போஸ்ட்போன் ஆக போகுதுன்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான நியூஸ் வந்திருக்கு. டிசம்பரில் கேஜிஎஃப் சாப்டர் 2 புஷ்பாதி ரைஸ் எதிர்க்கும் துணிந்தவன் மாதிரி சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உள்ள பெரிய படங்கள்லாம் ஏற்கனவே லாக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஜான்வரியில் பொங்கல் சங்கராந்தி வீக்கெண்ட்க்கு பீஸ்ட் சர்க்கார் வாரி பாட்டா, பீம்லா நாயக், ராதேஷாம், F3 மாதிரியான படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அக்டோபர் 13 டேட்டை விட்டால் ட்ரிப்ளாருக்கு நெக்ஸ்ட் பெரிய டேட் எதுன்னு பார்த்தோம்னா பொங்கல் சங்கராந்தி வீக்கெண்ட் தான். ஏன்னா கிறிஸ்மஸ் வீக்கெண்டில் ரிலீஸ் ஆச்சுன்னா பின்னாடியே நிறைய பெரிய தெலுங்கு படங்கள் வர்றதுனால லாங் ரன் கிடைக்காது. ஸோ லாங் ரன் வேணும்னா ட்ரிப்ளார் டீம் கண்டிப்பாக பொங்கல் சங்கராந்தி வீக்கெண்ட்க்கு தான் பிளான் போடுவாங்க. ஆனால் ட்ரிப்ளார் பொங்கல் சங்கராந்தி வீக்கெண்ட்னு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஏற்கனவே பிளான் பண்ண அந்த பெரிய படங்கள்லாம் வேற வேற டேட்க்கு தள்ளி போகும். ஸோ ட்ரிப்ளார் டீம் எந்த டேட்டை சூஸ் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ட்ரிப்ளார் இப்போ போஸ்ட்போன் ஆகுறதுனால நம்ம சியான் விக்ரம த்ருவோட சியான் 60 அந்த டேட்டை பிடிக்க பிளான் போட்டிருக்காங்க. அக்டோபர் 13 இல்லைனா 14 பூஜா ஹாலிடேஸ் வீக்கெண்ட்க்கு சியான் 60 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். நாளைக்கு வரப்போகிற ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் சியான் 60 ரிலீஸ் டேட்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. வலிமை பொறுத்த வரைக்கும் பூஜா ஹாலிடேஸ் இல்லைனா தீபாவளி இந்த ரெண்டு டேட்டில் ஏதாச்சும் ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ண தான் ஃபர்ஸ்ட் பிளான் போட்டாங்க. இப்போ வர நியூஸ் என்னன்னா தீபாவளிக்கு வலிமை ரிலீஸ் ஆகும்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான நியூஸ் வந்திருக்கு. ஸோ தீபாவளிக்கு வலிமை வர்சஸ் அன்னாத்தே கிளாஷ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வலிமை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் உள்ள ஒரு மூவி. மதுரை அன்புச்செழியன்னு ஒரு வெயிட்டான கை தான் இந்த மூவியோட தமிழ்நாடு ரைட்ஸாக வாங்கியிருக்காரு. நம்ம தமிழ் சினிமாவில் பெரிய ஃபைனான்சியர் இவர்றான். இண்டஸ்ட்ரியில் இவரை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ மேக்ஸிமம் தியேட்டர்ஸை இவர் பிடிக்க ட்ரை பண்ணுவார். அந்த சைடில் அண்ணாத்தா சன் பிக்சர்ஸோட மூவி. இப்போ ஒரு தியேட்டரில் தீபாவளிக்கு எங்களுக்கு அண்ணாத்தா வேணால் வலிமை தான் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ண போகிறோம்னு சொன்னால் அது அந்த தியேட்டருக்கு பின்னாடி ஒரு பெரிய சிக்கலில் போய் முடியறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா சன் பிக்சர்ஸ் கிட்ட அண்ணாத்தா மட்டும் இல்லாமல் எதிர்க்கும் துணிந்தவன், பீஸ்ட், விஜய் சேதுபதி 46, திருச்சிற்றம்பலம்னு வெயிட்டான படங்கள்லாம் நெக்ஸ்ட் வரிசையாக வரப்போகுது. ஸோ இந்த பெரிய படங்கள்லாம் வேணும்னா கண்டிப்பாக அந்த தியேட்டர் அண்ணாத்தையை ஸ்க்ரீன் பண்ணி தான் ஆகணும். இந்த சைடில் மதுரை அன்புச்செழியன், அந்த சைடில் சன் பிக்சர்ஸ். இப்போ வலிமையும் அண்ணாத்தையும் தீபாவளி ரிலீஸ்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டா தியேட்டர்ஸ் பிடிக்கிறதுல கண்டிப்பாக ஒரு பெரிய வாரே நடக்கும். ஆகஸ்ட் லாஸ்ட்டில்னா செப்டம்பர் 1st வீக்குள்ளே கண்டிப்பாக தியேட்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. விநாயகர் சதுர்த்தி வீக்கெண்ட்க்கு சில லோ பட்ஜெட் படங்களை தியேட்டர்ஸில் கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கலாம். மாநாடு, பார்டர், சினம், இனிமி, சிவகுமாரின் சபதம், எம்ஜிஆர் மகன், FIR, குருதி ஆட்டம், ருத்ரதாண்டவம், சபாபதி, கோடியில் ஒருவன்னு எக்கச்சக்கமான படங்கள் தியேட்டர்ஸ்லாம் ஓப்பன் ஆனோன்னு ரிலீஸ்க்கு வெயிட்டிங்கில் இருக்குது. செல்வராகவன் கீர்த்தி சுரேஷோட சாணிக்காயுதம் மூவியோட டப்பிங் ஒர்க்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. February 26 இந்த மூவியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. நடுவில் கொரோனாவோட செகண்ட் வேவ்னால கொஞ்ச நாள் ஷூட்டிங் நடக்காமல் இருந்தது. இப்போ August 17 மொத்த ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்ச உடனே டப்பிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாணிக்காயுதம் மோஸ்ட்லி OTTல டைரக்டாக ப்ரீமியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம்ங்கிற மாதிரி இப்போ நியூஸ் வந்திருக்கு. செப்டம்பர் லாஸ்ட்டில்னா அக்டோபரில் சாணிக்காயுதமை OTTல ப்ரீமியர் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. அதனால தான் செம ஃபாஸ்ட்டாக இந்த மூவியோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ நடக்குது. அருண் மாதேஸ்வரனோட ஃபர்ஸ்ட் மூவி ராக்கி. ஆனால் அந்த ராக்கிக்கு முன்னாடியே சாணிக்காயுதம் ரிலீஸ் ஆகிடும் போல. உடன்பிறப்பே ஒரு அக்டோபரில் அமேசான் பிரைம் வீடியோவில் ப்ரீமியர் ஆக போகுது. இப்போ இந்த மூவியோட சில ஃபோட்டோஸ் வந்திருக்கு. இந்த ஃபோட்டோஸ் வச்சு பார்க்கும்போது சசிகுமாரும் சிஜாரோஸும் ஒரு பேர், சமுத்திரகனியும் ஜோதிகாவும் ஒரு பேர், வேலாராமமூர்த்தியும் தீபாவும் ஒரு பேர், கலையரசன் சூரியும் இந்த மூவியில் சப்போர்ட்டிங் ரோல்ஸில் வரப்போகிறாங்க. இம்மானோட மியூசிக்கில் கத்துக்குட்டி எடுத்த இரா சரவணன் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. உடன்பிறப்பே அண்ணன் தங்கச்சி பாசத்தை பற்றி பேச போகிற ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் மூவி. மிஷ்கின் ஆண்ட்ரியாவோட பிசாசு 2 அஜ்மல் கேமியோ ரோலில் ப்ளே பண்ணியிருக்காருன்னு நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே இந்த பிசாசு 2 நம்ம விஜய் சேதுபதியும் கேமியோ ரோலில் தான் வரப்போகிறாரு. பிரேமம் எடுத்த அல்ஃபோன்ஸ் புத்திரன் டைரக்ஷன் பண்ண போகிற நெக்ஸ்ட் மூவியில் பிருத்விராஜ் லீடாக ப்ளே பண்ண போகிறாருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மூவியில் 9th ஹீரோயினாக ப்ளே பண்ண போகிறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. சார்பட்டா பரம்பரைங்கிற ஒரு பெரிய சக்ஸஸ்க்கு அடுத்து பசுபதி நெக்ஸ்ட் ஒரு மூவியில் லீடாக ப்ளே பண்ண போகிறாரு. ராம் சங்கியா டைரக்ஷனில் பசுபதி, ரோஹிணி, அம்மு அபிராமி இந்த மூவியில் நடிக்க போகிறாங்க. ஷூட்டிங்கும் இப்போ பூஜையோடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.